எடுக்கேஷன் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது கோஸ் சீன்ட் லெசன் 10 ஓகேயா ஓகே இப்ப நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு இடைக்கல எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை தானே நீங்க கிட்டிக்கார பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு பேசிக்கானதுகளையும் கொஞ்சம் கஷ்டமானதுகளையும் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போக போறேன் அப்ப இடைக்கல வந்து ஃபுல்லா செய்து பார்க்க வேண்டியது உங்களோட நீங்கள் வந்து இடைக்கல ஸ்கிப் பண்ணாம செய்து பார்க்க வேணும் சரியா ஓகே இது வந்து ஃப்ரீ பிளே ஃப்ரீ பிளேடா நீங்கள் எதண்டாலும் நீங்கள் செய்து பார்க்கலாம் சரியா நீங்கள் எதண்டாலும் செய்து பார்க்கலாம் அப்ப இங்க வந்து உங்களுக்கு ஒரு வரையறையும் இல்ல நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்து பார்க்கலாம் சரி இப்ப நாங்கள் என்னென்ன இருக்கண்டி இதுக்குள்ள பார்ப்போம் ரிப்பீட் இருக்குது இது நாங்கள் பார்த்து நாங்கள் மூவ் டர்ன் ஜம்ப் இது பார்த்து நாங்கள் ட்ரோ ஸ்டிக் சரியா ட்ரோ ஸ்டிக் இருக்குது ஓகே நான் பார்க்கறேன் வென் ரன் அப்ப இதுல பாத்தீங்களா இங்க கொஞ்சம் தந்திருக்கணும் லெட்ஸ் பில்ட் சம்திங் பிக்கர் ஒன் ஸ்டெப் அட் த டைம் கெட் த ஆர்டிஸ்ட் டு சென்டர் ஆஃப் த பிளே ஏரியா யூசிங் த இந்த ஜம்ப் டு மிடில் சென்டர் பொசிஷன் பிளாக் தென் யூஸ் த ட்ரோ ஸ்டிக் அப்ப எங்களை வந்து இதுல பாத்தீங்கன்னா ஜம்ப் டு த மிட் சென்டர் பொசிஷன் இதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் ட்ரோ சம் ட்ரோ ஸ்டிக்கருக்கு கொடுக்க வேண்டும் அப்ப நாங்கள் இந்த ட்ரோ ஸ்டிக்கருக்கு கொடுக்கலாம் ஓகே வெரி குட் அப்ப நாங்கள் என்ன செய்துட்டோம் கிரி முடிச்சிட்டோம் இப்ப இதை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லோவா விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா வரும் சரியா இப்ப திருப்பி ரீசெட் பண்றேன் சரியா அப்ப நீங்கள் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவா வரும் இதுல விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா வரும் எனக்கு ஃபாஸ்டா வர்றதுல கொஞ்சம் ஃபாஸ்டா வர சரி ஃபினிஷ கொடுக்கலாம் அதுக்கு பிறகு இங்க பாருங்க சேஞ்ச் த டிரெக்ஷன் யுவர் ஸ்டிக்கர் இஸ் ஃபேசிங் பை ஆட்டிங் அ டர்ன் கமாண்ட் டு யுவர் அடுத்தது பாத்தீங்கன்னா சேஞ்ச் த டிரெக்ஷன் யுவர் ஸ்டிக்கர் இஸ் ஃபேசிங் பை ஆட்டிங் டர்ன் அப்ப டர்ன் பண்ண வேணும் சரியா அப்ப ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷன் பிறகு என்னத்தை கொடுக்கணும் டர்ன் சரியா அப்ப டர்ன் லெஃப்ட் ரோ ஸ்டிக்க நாங்கள் வேற ஏதாவது போடுவோம் ஓகே இப்ப நாங்கள் என்னதை பாவிச்சு நாங்கள் டேர்ன் கோட்டை பாவிச்சு நாங்கள் அப்ப கொஞ்சம் மேலே இருக்கிற வசனங்களை வாசிங்கோ உங்களுக்கு தமிழையும் இருக்குது சரியா நீங்கள் அந்த மொழி சூஸ் பண்ணிக்க நீங்கள் தமிழையும் தெரிவு செய்யலாம் நவ் யூ யூஸ் அ லூப்ட் ஆனா நீங்க இதை பாத்தீங்களா இதை கொஞ்சம் பழகுங்க நீங்க சரியா நவ் யூஸ் அ லூப் லூப்பண்டா இது இந்த ரிப்பீட் லூப் லூப் பண்ணா திருப்பி திருப்பி ஒன்று செய்யறது சரியா நவ் யூஸ் அ லூப் டு மேக் மோர் காப்பீஸ் ஆஃப் யுவர் ஸ்டிக்கர் அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்த நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் தானே நாங்கள் கீறினாங்க அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் இந்த லூப்பை பாவிச்சு நாங்கள் என்ன நிறைய ஸ்டிக்கரை கீறிட்டாமா சரியா இப்ப நான் இவரை கீறேன் இந்த டேர்ன் லெஃப்ட் 90 டிகிரிஸ் 4 டைம்ஸ் பாவிச்சுட்டு நாங்கள் இப்படி ஒன்று செய்து பார்ப்போம் இப்படி வேற இது சரியா
எப்படி இருக்கு இந்த உருவம்? நல்லா இருக்கு என்ன? அதே மாதிரி தான் இப்ப இதுல 4 டைம்ஸ் பாவிச்ச மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 டைம்ஸ் நான் ஒருக்க பாவிச்சு பாக்க. எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ் நான் பாவிச்சு பாக்குறேன். ஃபைவ் இல்ல ஒரு 8 டைம்ஸ் பாவிப்பேன். மீன் 8 டைம்ஸ். இது வந்து ஒரு 60 டிகிரியா மாத்துறேன். சரியா? 45 மாத்துவோம். 45 சரியா? ஓகே, நாங்க பாப்போம் இப்படி வருதுண்டு. அண்ட் இது நம்பர்ஸ் அளவு கூடிட்டு போகுது. சரியா? ஓகே, அப்ப நீங்கள் இப்படி நிறைய நிறைய செய்து பார்க்கலாம். ஓகேயா? அப்ப இதுல வந்து நீங்க ஸ்டிக்கர்ஸ் மாத்தி பார்க்கலாம். இந்த மயில் இருக்கிற மாதிரி மாத்தி பார்க்கலாம். ஓகே, அப்ப எங்கட வந்து முடிஞ்சது. அப்ப நாங்க பினிஷ் கொடுப்போம். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான உருவத்தை வந்து இதுல கீறி கொண்டு போகலாம். அப்ப நீங்கள் வந்து டிஃப்ரெண்டா என்ன டிஃப்ரெண்டா யோசிக்கலாம். நீங்கள் அடுத்தது பார்ப்போம். சோ மச் ஃபன். நவ் அட் த செகண்ட் ஸ்டிக்கர் ரைட் ஆன் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன் டு மேக் அன் இமேஜ் லைக் த ஒன் ஒன்ஸ் பிலோ. ஓகே, அதுக்கு பிறகு ட்ரோ ஸ்டிக்கருக்கு பிறகு அதுக்கு மேல உண்ட கீறிட்டாமா? அடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? இதுக்கு மேலேயே உண்ட கீற வேணும் வேண்டாம். இதை கீறிட்டு ஜம்ப் டு 200 ஓவர் ஃபார்வர்ட் பிக்சர். சேர்ன் 180 பாகை. திரும்பிட்டு திருப்பி ஜம்ப் ஃபார்வர்ட் பை 100 பிக்சல். டர்ன் லெஃப்ட் 120. சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஒன்று கீறிட்டு பிறகு அதுக்கு மேலேயே என்ன ஒரு ஸ்டிக்கர் வந்து கீறி இருக்கு. அப்ப நீங்கள் வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நிறைய நீங்கள் என்ன செய்யலாம், யோசிக்கலாம். சரியா? இப்ப இது கீறினதுக்கு பதிலா நீங்கள் வந்து இதுல 100 பிக்சல் என்றா அந்த இது இதுல இருந்து இப்ப இது 100 பிக்சல் பாஞ்சு திருப்பி இதுக்குள்ள வந்து அப்ப அதுக்கானது இதுல பாத்தீங்களா நான் கொடுத்தது என்னது? இதுல வந்து ஜம்ப் டு த மிடில் சென்டர். முதல் இங்க நின்றவர் இவர் மிடிலுக்கு வர வேணும்ன்றத கொடுத்தேன். பிறகு வந்து நான் ரிப்பீட் வந்து 8 தடவை செய்ய சொன்னேன். இப்ப உங்களுக்கு 4 தடவை காணுமெண்டா நான் 4 தடவை விட்டு பார்க்கலாம். சரியா? கூட செய்தமெண்டா என்ன மாதிரி வேற, சாரி நான் 4 தடவைக்கு மாத்தேல ரீசெட் பண்றேன். அண்ட் ஒரு அரவாசி உருவம் வேற. சரியா? இதை வந்து டேர்ன் 90க்கு கொடுக்குறேன். டேர்ன் 90. சரியா? இப்ப இப்ப பாத்தீங்களா ஒரு புல் உருவமே உங்களுக்கு கீறப்பட்டு. சரியா? அப்ப இது இந்த தடவைகளை மாத்தலாம், இந்த டேர்ன் பண்ற அளவை மாத்தலாம். இப்ப இவர் என்ன செய்யற? டேர்ன் லெஃப்ட் 9 லெஃப்ட் பை 90 டிகிரி.
அப்ப 90 டிகிரிக்கு திரும்பிட்ட உண்ட கீறுற ட்ரோ ஸ்டிக்க இத கீறுற பிறகு வந்து ஜம்ப் ஃபார்வர்ட் பை 100 பிக்சல் 100 பிக்சல் முன்னுக்கு பாயிற பாஞ்சிட்டு என்னத்தை கீறுற இந்த ஸ்டிக்கரை கீறுற பிறகு திரும்பி 180 பாகை திரும்பி என்ன திருப்பி வந்த இடத்துக்கே திரும்பி திரும்புற பிறகு என்ன செய்யறார் திருப்பி அவர் என்ன செய்யறார் மூவ் ஜம்ப் ஃபார்வர்ட் டு 100 பிக்சல் பே திருப்பி அந்த பக்கத்தை திரும்ப வேணுமில்லோ டேர்ன் லெஃப்ட் பை 180 டிகிரிஸ் பிறகு ஜம்ப் ஃபார்வர்ட் பை 100 பிக்சர்ஸ் அப்ப நான் இதை கொடுத்து கொடுத்து திருப்பி திருப்பி இதை என்ன செய்வார் இத செய்து கொண்டு இருப்பார் ஓகேயா நீங்களும் இத ரன் பண்ணி பாருங்க நீங்கள் வேற வித்தியாசமாவும் செய்யுங்க அடுத்தது பாப்போம் எடிட் யுவர் கோட் தட் யூ ஜம்ப் ஃபார்வர்ட் பிட்வீன் ட்ரோயிங் த டூ ஸ்டிக்கர்ஸ் சரியா எடிட் யுவர் கோட் சோ தட் யூ ஜம்ப் ஃபார்வர்ட் பிட்வீன் ட்ராயிங் டூ ஸ்டிக்கர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஸ்டிக்கர்ஸுக்கு இடையில என்னத்தை போட்டிருக்கிறேன் நான் ஜம்ப் ஃபார்வர்டை போட்டிருக்கிறேன் சரியா ஓகே மேக் ஷுர் யூ ஹாவ் ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷன் இன்சைட் ஆஃப் யுவர் லூப் ஸோ யூ ஸ்டே இன் த சென்டர் அப்போ இந்த திருப்பி என்ன செய்ய வேணுமெண்டா நீங்கள் திருப்பி அதுக்கு பாயணுமன்றதுக்காக இந்த மிடிலுக்கு பாயணுமன்றதுக்காக இந்த ரெண்டும் தேவையில்லை உங்களுக்கு சரியா ஜம்ப் டு த இந்த ரெண்டும் தேவையில்லாமல் ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷன் அண்டு கொடுத்தா சரி சரியா ஓகே இப்படி செய்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்ப நான் அந்த கொடுத்த அந்த மூன்று கோட்டுக்கும் பதிலாக சரியா இவர் வந்து இதற்கு பிறகு ஜம்ப் பண்ணி இதற்கு திருப்பி அந்த இடத்துக்கே வேற ஒண்ணும் வேண்டாம் அதையே நாங்கள் என்ன செய்யறோம் போடலாம் சரியா அப்ப நான் கொடுத்த மூன்று கோட்டுக்கும் பதிலா ஷார்ட்டா வந்து நான் இதை ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷன்டா இவர் இங்க வந்து கீறிட்டு திருப்பி இவர் திரும்பி இங்க வந்து கீறதுக்கு நாங்கள் ஒரே கோடிங்ல போடலாம் ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷன் நடுவில் வந்து நிப்பார் நீங்க திருப்பி இப்ப இதுல வந்து கீறிட்டார் அப்ப திரும்புங்கோ பிறகு முன்னுக்கு போங்கோ திருப்பி திரும்புங்கோ அதே பக்கம் வேற அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை ஓகே அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கிறேன் சரியா ஓகே அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ மூவ் ஃபார்வர்ட் என்ன நடக்குமாம் நீங்கள் முன்னுக்கு போகேக்க தென் மூவ் பேக்வர்ட் பை 100, 200, or 400 pixels அண்டா 100 பிக்சல் முன்னுக்கு போறது அதாவது 100 அந்த பிக்சல் என்ற அளவு முன்னுக்கு போறது ஸோ தானே 200 or 400 போகலாம் சம்வேயா இன்சைட் த லூ ட்ரை யூஸ் த செட் பேட்டர்ன் பிளாக் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் லூப் டு மேக் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்போ செட் பேட்டர்ன் சரியா செட் பேட்டர்னை நாங்கள் யூஸ் பண்ணட்டாமா சரியா கொஞ்சம் பாருங்கோ செட் பேட்டர்ன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணட்டாமா சரி நாங்கள் பார்ப்போம் என்ன பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரியா ஓகே செட் பேட்டர்ன்ஸ் ஓகே மூவ் ஃபார்வர்ட் பேக் ஃபார்வர்ட் இப்ப இதுல வந்து மூவ் ஃபார்வர்ட் பேக் ஃபார்வர்ட் எங்கேயாவது இருந்தா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிட்டாமா சரியா ஓகே ஜம்ப் ஃபார்வர்ட் அண்ட் எல்லோ இருக்கு
நான் வந்து மூவ் ஃபார்வர்டா மாத்துறேன், சரியா? ஜம்ப் ஃபார்வர்டுன்றத மூவ் ஃபார்வர்டா மாத்துறேன். சாரி, இதுதான் நீங்க ஜாயின் பண்ணல பென் ரன்னோட. சரியா? இல்ல பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த வேற டிஃப்ரெண்டான இந்த பேட்டர்ன் வந்து இடைக்குல கீறுபட்டிருக்கு. அப்ப இதே மாதிரி வேற நீங்க பேட்டர்ன்ஸ் என்ன செய்யலாம், இந்த ஸ்மைலி போடலாம். அப்ப இதை ரீசெட் பண்ணி பார்ப்போம், சரியா? அப்ப இடைக்கு இடைக்கு வந்து நீங்க இதுல டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அட் தேர்ட் ஸ்டிக்கர். அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் என்ன செய்த, நாங்கள் ரெண்டு ஸ்டிக்கர் நாங்கள் கீறினாங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா மூன்று ஸ்டிக்கர். சரி பாப்போம். அப்ப மூன்று ஸ்டிக்கர்ண்டா இதுக்கு இடையில வந்து வேற சேர்க்க வேண்டும். அப்ப அதே மாதிரி இப்ப நாங்கள் ஜம்ப் ஃபார்வர்டுக்கும் பாவிக்கலாம். இந்த ஜம்ப் ஃபார்வர்டை நான் வந்து 50 கொடுக்குறேன், சரியா? 50 கொடுக்குறேன். ஜம்ப் ஃபார்வர்ட் பை 50 பிக்சல் அண்ட் இதுக்கும் கொடுக்குறேன் 50 பிக்சல், சரியா? அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ட்ரோ ஸ்டிக்கர், இதை கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப 50 கொடுத்தபடியா உங்களுக்கு இது காணாம இருக்குது, சரியா? ஓகே, இந்த இடைக்குள்ள மறைப்பட்டிருக்கு. ஓகே, எங்களுக்கு எங்களோட இது கீறி முடிஞ்சது. அப்ப இது வந்து மூன்று ஸ்டிக்கரை நாங்கள் என்ன செய்யறோம், இங்க பாவிக்கிறோம். Try change the repeat loop to turn a different number of times. How far do you have to turn to go around in a full circle? அப்ப இதுல வந்து நாங்கள் 4 தடவை ரிப்பீட் லூப் போட்டாங்க. இப்ப நான் இது 8 மாத்துறேன், 8 தடவை. அப்ப டர்ன் வந்து 45 பண்ண மாத்துறேன், சரியா? அப்ப இத மாத்திட்டு try change how many times you spin, try a 60 degree turn for 6 times around. அப்ப நான் வந்து 6 times இதுல விடுறேன், 6 times விடுறேன், சரியா? 60 degree ல விடுறேன், நீங்க இதுல சொல்லி இருக்கல்லோ. அப்ப நான் இதுல விடுறேன், சரியா? இப்ப இதுல பாத்தீங்களா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு உருவம், சரியா? இப்படியே கேறி பாருங்க. அடுத்தது பாப்போம். நவ் மேக் சம்திங் ஆன் யுவர் ஓன், நீங்களாவே உங்களை ஏதாவது செய்யட்டாங்க, சரிதானே? வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ மேக் டூ செப்பரேட் சர்க்கிள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ்? ஓகே, இப்ப என்னண்டா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸால 10 செப்பரேட் சர்க்கிள் வந்து அமைக்க சொல்லி இருக்கு. 10 டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கரால 10 செப்பரேட் சர்க்கிள், சரி? இப்ப நாங்கள் பார்ப்போம். இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் நாங்கள் முதலுக்கு ட்ரை பண்ணினாங்க ஒரு சர்க்கிள் அமைக்கிறதுக்கு. ஓமோ, அப்ப நீங்க அந்த முதல் செய்தத வந்து நீங்க யோசிக்க வேணும், சரியா? முதல் செய்தத வந்து நீங்க பார்க்க வேணும். அப்ப வென் ரன் முதல் வந்து நாங்கள் ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷனுக்கு விடுவோம், சரியா? அதுக்கு பிறகு ரிப்பீட் லூப்புக்குல நான் ஒரு 8 டைம்ஸ் போடுறேன், 8 டைம்ஸோ இல்லாட்டிக்கு வந்து ஓகே 8 டைம்ஸ் காணும், சரியா? ஓகே, இப்ப வந்து நான் டர்ன் உங்களுக்கு வந்து இப்ப ஒரு
பன்னெண்டு தடவை வேண்டு விடுறேன், 12 times. அப்படி என்ன கூட வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வேற நல்லா இருக்கு. சரியா? டேர்ன் லெஃப்ட் பை 30 degrees வந்து சொல்றேன். டேர்ன் லெஃப்ட் பை 30. சரியா? 30. அதுக்கு பிறகு ட்ரோ ஸ்டிக்க எந்த ஸ்டிக்கரை விடுவோம் நாங்கள்? இதை விடுவோம். சரியா? ட்ரோ ஸ்டிக்க. அதுக்கு பிறகு ஜம்ப் ஃபார்வர்ட் பை 100 pixels. அதுக்கு பிறகு திருப்பி ஒன்றை ட்ரோ பண்ணுவோம். என்னது ட்ரோ பண்ணுவோம்? ஓகே, இதை விடுவோம். அதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்ய வேணும்? ஜம்ப் டு த மிடில் சென்டர் பொசிஷன். அப்போ அதுக்கு நான் இதை விடுறேன். இப்போ நாங்கள் இவ்வளவுத்தையும் செட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் ரன்னை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் 10 stickers இது ஒரு வட்டம் ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கிளை 10 circles வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் தடவைகளை கூட்ட 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 உங்களுக்கு வந்து இது நெருக்கமாக வரும். சரியா? அப்ப இதுல வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா வேற வேற இதுகளை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதுல வந்து மாத்தி பார்க்கலாம். இப்ப இதை வந்து இதுல விட்டுட்டு நீங்கள் வேற இம்மா நீங்கள் என்ன செய்யலாம், இதுல மாத்தி பார்க்கலாம். இப்ப இதுல நான் ரீசெட்டை கொடுக்குறேன். பாத்தீங்களா? இப்ப இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கிளா வந்திருக்கு உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அட்டாச் த ஃபிளப் a normal amount below to the when click event then press run. சரியா? இப்ப வந்து flapper normal amount and விடுற பேர்ல பாத்தீங்கன்னா run. சரியா? நீங்க அதுல கிளிக் பண்ண கிளிக் பண்ண கிளிக் பண்ண அது வந்து மேல போகும். When run, event allows you to run code as soon as your game starts. Try adding a block that sets the level speed, then run பட்டன் இஸ் பிரஸ்ட். இப்ப வந்து இந்த ஸ்பீட நாங்கள் என்ன செய்ய வேணும், செட் பண்ண வேணும். அப்ப செட் ஸ்பீட். சரியா? நான் நார்மலுக்கே விடுறேன். ஸ்பீட வந்து நார்மலுக்கே நான் விடுறேன். இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட வந்து ஸ்லோவுக்கு விடலாம், ஃபாஸ்டுக்கு விடலாம், வெரி ஃபாஸ்டுக்கு விடலாம். இப்ப இதுல வந்து நீங்கள் தான் கேம் டிசைன் பண்ண போறீங்க, நாங்க இல்ல. சரியா? அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்கள் கேம டிசைன் பண்ணுவீங்க. இவர் போய் இந்த இலக்க வந்து ஆள் எடுக்க வேணும். சரியா? ஓகே. Now we have at the ground. Attach the end game block to the when hit the ground event. இப்ப இந்த இது வந்து இந்த பூச்சியோ பறவையோ ஏதோ இந்த கிரவுண்ட ஹிட் பண்ணினா கீழே விழுந்தா இந்த கேம் முடிஞ்சிடும். சரியா? இது வந்து ஒரு கேம் அப்படி நாங்கள் உருவாக்குறதுன்றதுதான் இது. இல்ல அப்ப இதுல பாத்தீங்கன்னா இவர் கீழே விழுந்தா வந்து இந்த கேம் முடிஞ்சிடும். அப்ப அது எப்படி நாங்கள் உருவாக்குறது? இப்ப வென் ரன் ரன்னை கொடுக்க அந்த இவற்ற ஸ்பீட வந்து நார்மலா மாத்திட்டோம். வென் கிளிக் பிளிப்ப நார்மல் அமௌண்ட் ஒரு நார்மலான அமௌண்ட்டுக்கு பிளிப்பன பறக்கிறது. When hit the ground-ன்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? End the game. அது வந்து ஒருவேளை வந்து இந்த நிலத்தை அடைஞ்சுதண்டா அந்த கேம் வந்து என்ன செய்திடும் உங்களுக்கு முடிஞ்சிடும். சரியா? இவர் வந்து நிலத்தை அப்படி நீங்கள் பிளிப் பண்ணாவிட்டீங்களேண்டா அது வந்து கீழே விழுந்துடுவேன். அந்த கேம் என்ன செய்திடும்? முடிஞ்சிடும். அப்ப ஒரு சின்ன சின்னனா தான் ஒரு கேமை உருவாக்கலாம். இப்ப வந்து முதலாவது வந்து ஃபர்ஸ்டா நாங்கள் ஸ்பீட செட் பண்ணினாங்க, முதலாவது பறக்க செட் பண்ணினாங்க. அப்ப இவர் வந்து நிலத்தை தொட்டா வந்து இந்த கேம் முடிவடைஞ்சிடும் என்று சொல்லி கொடுக்குறோம். அப்ப இங்க வந்து நாங்கள் ஒவ்வொரு கமாண்டா கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சரியா? When hit an obstacle,
சரிதானே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல அவர் வந்து ஹீட் பண்ணிடாரண்டா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து அவர் எடுத்தாரண்டா, இவருக்கு வந்து என்ன இங்க பாத்தீங்களா, இன்டோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பைப்ஸ். அப்ப இதுல என்ன கொடுப்பீங்களா, வென் ஹிட் அண்ட் ஆப்டிக்கல் இவன் சோ தட் த கேம் என்ஸ் வென் பிளப் கிரஷஸ் இன் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பைப்ஸ். அப்பவும் இந்த கேம் வந்து முடிஞ்சிடு. சரியா? அப்ப இதுல பார்க்கவங்களுக்கு தெரியும் இப்படி வர்றார். இந்த இதுல வந்து முட்டி நேரண்டா என்ன நடக்கும், இந்த கேம் வந்து முடிஞ்சிடும். இந்த பைப்பில் முட்டினாலும் அந்த கேம் வந்து முடியத்தக்க மாதிரி நாங்கள் வடிவமைக்கணும். சரியா? அதுக்கு பிறகு பார்ப்போம் வென் பாஸ். இப்ப அந்த அந்த பைப் மாதிரி இருந்துச்சு தானே, அதுக்கு ஊடாக இவர் பாஸ் பண்ணினாரண்டா, என்ன செய்யலாம், இந்த ஸ்கோர் பாயிண்ட வந்து நாங்கள் கொடுக்கலாம். சரியா? அப்ப இங்க பாருங்க, வென் பாஸ் ஆப்டிக்கல் நாங்க என்ன செய்யணும், ஸ்கோர் எ பாயிண்ட். சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேம் ஓவர். இது வந்து நீங்க இந்த டாஸ்க முடிக்கும் மட்டும், இந்த இதுக்கு அங்கால போக விடாது, உங்களை டாஸ்க நீங்கள் முடிக்க வேணும். சரியா? இவர் இத வந்து கடந்தோன்னு கடந்தோன்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேற, அந்த பாயிண்ட் வந்தா தான் நீங்கள் அது மட்டும் செய்து பார்க்க வேணும். சரியா? அப்ப நீங்க சில பேர் குழம்பி இருப்பீங்க, நாங்க செய்தது பிழையோண்டி இல்ல, நாங்கள் இங்க கோட் பண்ணினது சரியா இருந்தாலும் நீங்கள் வந்து இங்க செய்ய சரியா அந்த டாஸ்க செய்து முடிச்சா தான், இப்ப நீங்க என்னத்துக்கு கோட் பண்றீங்களோ அந்த டாஸ்க செய்து முடிச்சா தான் உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கணுமெண்டா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து இங்க கிட நீங்க இதுல விளையாடி எடுத்தீங்கன்னா தான் அடுத்த இதுக்கு போகும். சரியா? ஓகே. சரியா? ஓகே. அடுத்தது பாப்போம், கிளிக் த டவுன் ஆரோ இன்சைட் ஆஃப் ப்ளோ இந்த ஃப்ளப் நார்மல் அமௌண்ட் ப்ளக் டு பிக் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளப் பவர். அப்ப நான் வந்து இப்ப நார்மல்ல விட்டுட்டு வேற ஏதாவது, சரிதானே? இப்ப நார்மலையும் விட சின்னனாவும் இருக்கலாம், நார்மலையும் விட பெருசாவும் இருக்கலாம். நாங்களுக்கு ஈஸியானது வந்து நார்மலையும் விட சின்னனாவும் எடுப்போம். அப்ப இதுல வந்து ஃப்ளப் நார்மல் அமௌண்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ஸ்மால் என்றதுக்கு போறேன், ஸ்மால் அமௌண்ட். சரியா? When pass the optical score a point. அதையும் நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே. இப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணாத நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து சரியா? ஓகே. இதை தான் கேட்டிருந்தது. அப்போ நாங்கள் வந்து இந்த நார்மல் அமௌண்டில் இருந்து நாங்கள் ஸ்மால் அமௌண்ட்டுக்கு மாற்றினாங்க. நீங்கள் வந்து அதையும் விட ஸ்பீடாகவும் என்ன செய்திருக்கலாம், மாற்றி இருக்கலாம். சரியா? ஓகே. Next, try change, reset it. Next, try changing the scene by attaching a block to when run event. இப்ப when run க்கு நீங்கள் குடுக்கேக்க வந்து இந்த scenery வந்து மாற வேணும். சரியா? அப்ப இதுல வந்து நீங்கள் என்ன செய்ய வேணும், இத குடுத்தீங்கடா இந்த சீனரி வந்து மாறுது. ஓகே. அடுத்தது பாப்போம், கிளிக் ரன். இப்ப இத பாருங்க, ஒன்பதாவது. இப்ப நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாசிங்க, திருப்பி திருப்பி வாசிங்க, ஒருக்கா வாசிக்க விளங்காட்டிக்கு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்க. யூ கேன் செட் த பேக்ரவுண்ட் அண்டர் எனி இவெண்ட். சரியா? நீங்கள் வந்து எந்த இவெண்ட்டுக்கும் வந்து பேக்ரவுண்டா மாத்தலாமா. இப்ப இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கையில் இப்ப வென் ஹிட் த கிரவுண்ட், இப்ப இந்த கிரவுண்ட் அடிக்கையும் வந்து ஒரு பேக்ரவுண்டா மாத்துவோம். சரியா? இப்ப பாத்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட செட் சீன், இப்ப இதுல வந்து வேற பேக்ரவுண்டா மாத்துவோம், ஸ்கை ஃபை.
when click click பண்ணினாலும் மாத்துவோம். சரியா? அதுக்கு பிறகு when hit an optical அப்பவும் மாத்துவோம் நாங்கள் பேக்ரவுண்ட். நீங்க சீனரிஸ் வந்து நீங்க அப்பவுமே மாத்தலாம். இத வந்து வேறக்கு விடுறேன். இந்த வாட் ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணிக்க நாங்க சீனை மாத்தலாம். பட் நீங்க நார்மலா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே இப்ப பாப்போம். விழுந்தோன்னா வேற ஒன்று மாறிட்டு. சரியா? அவ இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீனரி எல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், மாத்தலாம். அதுக்கு பிறகு ட்ரை செட்டிங் அ ரேண்டம் சீன் வென் அதர் இவெண்ட்ஸ் ஹேப்பன், ஃபார் எக்ஸாம்பிள் வென் பாசிங் அண்ட் ஆப்டிக்கல். இப்ப நாங்கள் குறிப்பிட்ட ஒரு இவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இப்ப நாங்கள் ரேண்டமா கொடுப்போம். ஏன்னா நாங்கள் ஸ்பெசிபிக்கா கொடுக்கல, இப்ப ரேண்டமா நாங்கள் கொடுக்க போறோம். சரியா? ரேண்டம்டா நாங்கள் வந்து இதுல வந்து ரேண்டம் ஸ்பெசிபிக்கா கொடுக்காம ரேண்டமா கொடுக்கட்டாங்க. இப்ப நாங்கள் திருப்பி செய்து பார்ப்போம். இதுல வந்து இப்ப நாங்கள் இப்ப இதுக்கு மாத்திட்ட முதலாவதா வாச்சிட்டு பிறகு சொல்லியிருக்கு ரேண்டமா கொடுக்கட்டாமா. இப்போ ஒவ்வொரு கிளிக்குக்கும் பாருங்க அது டக் டக்குன்னு வேற வேற இதுகளா என்ன செய்யுது, மாறுது. இப்ப கேம் ஓவர்னோன்னு பிளக் ஆகுது. அப்ப நீங்கள் இதுல வந்து அவ சொல்ற மாதிரி நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு போக விடு. ஓகே அடுத்தது பார்ப்போம். To mix things up instead of ending the game, when flip hits an obstacle, try setting the score box to zero. இப்ப வந்து நீங்கள் வந்து ஒரு நிலத்துல முட்டுறீங்க தானே, அப்ப வந்து அந்த ஸ்கோரை வந்து ஜீரோக்கு மாத்திடணும். சரியா? இப்ப நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல கடக்கேக்க வந்து ஒரு பாயிண்ட் ஏர்ன் பண்றீங்க, அது வந்து நிலத்தை முட்டினோன்னு அந்த கேம் முடியுதானே. இப்ப பாயிண்ட் எவ்வளவு மாத்திடணும், ஜீரோண்டு மாத்திட வேணும். செட் ஸ்கோர் ஜீரோ. அப்ப என்னண்டு வரும் அது, வென் ஹிட் அண்ட் ஆப்டிக்கல். சரியா? அதிகன்னா அதை முட்டினோன்னு அந்த ஸ்கோரை ஜீரோ ஆக்கிட்டு. சரியா? இங்க முதல் ஏர்ன் பண்ணின ஸ்கோரை ஜீரோ ஆக்கிட்டு. ஓகே அடுத்தது கேட்டிருக்கு, கிரியேட் யுவர் ஓன் ஃபிளாப்பி கேம், யூ கேன் change the visual and the rules, even gravity, when you done click finish to share which share with friends on their phones. அப்ப நீங்க வந்து இப்ப நீங்க செய்யற கேம் வந்து ஷேர் பண்ணலாமா? சரியா? இப்ப இத வந்து நாங்க செய்து போட்டு எதுக்கும் ஷேர் பண்ணலாம் நாங்க. இப்ப நீங்க இதுலயே வந்து இது வந்து ஒரு கேம் மாதிரி தான். சரியா? ஆனா நீங்கள்லாம் இதை என்ன செய்யறீங்க, கிரியேட் பண்றீங்க. இப்ப பாத்தீங்களா, இப்ப ஒன்றை தாண்டி கொண்டு போக வந்து உங்களுக்கு ஒரு இது ஒரு கேம், நீங்கள்லாம் கிரியேட் பண்ணின ஒரு விளையாட்டு. இப்ப இப்படித்தான் வேற வேற மாதிரி எல்லாம் விளையாட்டுகளை கிரியேட் பண்றது. அப்ப இத பாத்தீங்களா, இத வந்து நீங்க போன்ல சென்ட் டு போன், இப்ப இத வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யலாம், ஷேர் பண்ணி விளையாடலாம். நீங்களா கிரியேட் பண்ணின ஒரு கேம், நீங்களே விளையாடலாம். அப்படியா? இப்ப நீங்க விளையாடுறதுல நினைக்கிற கூடாது, அப்படி வித்தியாசம் வித்தியாசமா கிரியேட் பண்றேன்னு யோசிக்க வேணும். ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து கேஃபோ எஜுகேஷன் மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.